ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது எஸ்ஆர் டிவியின் அப் டு டேட் டு அப்டேட். நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கிற செய்தியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மலையாளத்தில் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை தமிழில் கூகுள் குப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் தர்ஷன் அவர்கள் தான் கதாநாயகனாக நடிக்க போகிறாரு. அவருக்கு ஜோடியாக பிக் பாஸ் லாஸ்லியாக தான் நடிக்க போகிறாங்க. இதை பற்றி அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸுக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி பிக் ஸ்க்ரீனில் நான் வரப்போகிறேன், எனக்கும் அதே மாதிரி ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காங்க. ரசிகர்களும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்காக வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்களா. செய்தி தான் பார்க்க போகிறோம். பப்ஜி அப்படிங்கிற கேமுக்கு வந்து நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருமே அடிமையாகி கடந்தோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாமல் இந்த கேமை பேனும் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது இதுக்கு மாற்ற ஒரு கேமை அக்ஷய் குமார் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஃபவுஜி அப்படிங்கிற கேம் தான் இந்த கேம் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த முதல் நாள், அதாவது 26ஆம் தேதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அன்றைக்கி முதல் நாளே 50 லட்சத்துக்கு மேலே இந்த கேமை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கேம் வரலாற்றில் இது மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட் அப்படின்னு இந்த கேமை சொல்கிறாங்க. எட்டாவது நியூஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக தான் இருக்க போகுது. அதாவது பொன்னியின் செல்வன் இந்த படம் கொரோனாவுக்கு முன்னாடி படப்பிடிப்புலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக இப்போ தான் கோமாலேருந்து எழுந்துச்சு வந்து ஷூட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஷூட்டிங்கில் இப்போ ரெண்டு பேர் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க, நம்ம திரிசாவும் பார்த்திபனும். பார்த்திபன் அவருடைய நடிப்பு வந்து 1001 ஒன்றிலே நம்ம பார்த்துருப்போம். இந்த நடிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் வந்து வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லை, த்ரீஷாவுக்கு எந்த ரோல் கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் காத்துக்கிட்டு இருக்காங்களா அவங்களுடைய ரசிகர்கள். ரெண்டாவது நியூஸை பார்க்கலாம். சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மிக முக்கியமான கேள்வியை எதிர்கொண்டிருக்கிறாரு. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் அணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இப்போது திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. சேர்ந்ததும் இல்லாமல் தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தோட சேர்ந்து வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு ஸ்னீப்பர் செல் இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம். தமிழகத்துக்கும் ஸ்னீப்பர் செல் இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி தான் ஸ்னீப்பர் செல் அப்படின்னு சொல்லிட்டு விளாசியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன். 6வது நியூஸ் கொஞ்சம் சோகமான நியூஸ் தாங்க. விஜய் அவருடைய வளர்ச்சிக்கு ஏர் முருகதாஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அட்லி அவர்களும் மிக முக்கியம் அப்படின்னா மிகையாகாது. கிட்டத்தட்ட அட்லி கூட விஜய் அவர்கள் 3 படம் நடிச்சிட்டாரு. சரி, லோகேஷ் கனகராஜ் கூட 1 படம் நடிச்சிட்டிங்க, அதுக்கு அடுத்தது என் கூட வந்து நடிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அட்லி அவர்கள் அப்ரோச் பண்ண போகிற இடமெல்லாம் விஜய் அவர்கள் நழுவி ஓடிட்டுறாராம். ஸோ இதை பார்த்து அட்லி அவர்கள் ரொம்ப மனம் குமுறி போயிருக்கிறாரு. உடனே ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகில் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லியிருந்தார். ஆனால் மாஸ்டர் படத்துக்கு நீங்கள் எந்த ஒரு வாழ்த்தும் சொல்லலை, ஆல்ரெடி இவர் கூட ஏதோ காழ்ப்புணர்ச்சி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரோட ரசிகர்களும் வருத்தத்தில் இருக்கிறாங்களாம். விஜய் அண்ணனை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி அவர்களும் மனம் குமுறி வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காராம். இந்தியாவில் ஸ்டைலிஷ் ஆக்டர் அப்படின்னு சொல்லப்படுற அல்லு அர்ஜுன் அவர்கள் இப்போது புஷ்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. இந்த படம் வந்து செம்மரத்தை கடத்தில் மையமாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் வந்து விஜய் சேதுபதி கிட்ட தாங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மாஸ்டர் படத்தில் கொஞ்சோண்டு பிஸியாக இருந்தால உடனே அல்லு அர்ஜுன் கிட்ட போய் சொன்ன உடனே அவர் அந்த நெகட்டிவ் ரோலை பண்ணிட்டாராம். இந்த படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அப்படியே அதுக்கு அடுத்த மாதம் 666 ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படமும் ஒரு மல்டி லாங்குவேஜ் அப்படிங்கிறதால தெலுங்கு ரசிகர் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்களா. அது மட்டும் இல்லை, அல்லு அர்ஜுன் அவருடைய முதல் திரைப்படம், அதாவது மொத மல்டிபிள் லாங்குவேஜில் நடிக்கிறாரு. அதனால் அவங்க ரசிகர்களும் தியேட்டர் வாசலில் பெட்டி படிக்கலாம் தூக்கி போய் இப்போயே காத்துக்கிட்டு இருக்காங்களாம் படம் ரிலீஸ்க்காக. 4வது செய்தி கொஞ்சம் சருக்கலான செய்தி தாங்க. மாஸ்டர் படம் 5 மாநிலங்களில் வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இருந்தாலும் 2 இடத்துல கொஞ்சம் சருக்கலை சந்திச்சுட்டு தாங்க வருது. பேண்டமிக் பீரியடில் ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 200-300 கோடி வந்து வசூல் அள்ளி தந்திருக்குது. தியேட்டர் உரிமையாளர்களும் கொஞ்சம் குஜாலத்தில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் சாண்டல்வுட்டில் வந்து தளபதி கொஞ்சம் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி ஹிந்திலையும் போயிட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சம் ரவுண்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹிந்திலையும் ஓவர்சீஸ்லையும் கொஞ்சம் சருக்கள் தாங்க ஏற்பட்டிருக்கு. ஹிந்தியில் வெறும் 2 கோடி தானா, ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட 36 கோடி மட்டும்தான் வந்து வசூல் ஆளுனதால் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாராம். அது மட்டும் இல்லை, ஹிந்தியில் வந்து ரீமேக் ரைட்ஸும் வேறு வாங்கிட்டாங்க. இந்த படம் வேறு ஒரிஜினலே ஓடலை, ரீமேக் ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்களாம். 3வது செய்தி பிக் பாஸ் குயின் யாஷிகா பத்தினது தாங்க. பாலாஜி அப்படிங்கிறவர் பிக் பாஸ்க்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தார். ஷிவானி கூட ஃப்ரீசிங் டாஸ்கில் கூட அவங்க அம்மா வந்து வேலு வேலுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க. சரி, இந்த பையன் பிக் பாஸ்க்குள்ளே மட்டும்தான் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா,
யூடியூப்ல நிறைய வீடியோ குபீர் குபீர்னு வெளியே வருது. பீர்ல குளிக்கிறது என்ன, யாஷிகா கூட நெருக்கமா இருக்கிறது என்ன, மாடலிங் பண்றது என்ன, கேர்ள்ஸ் கூட சேசிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மார்க்கமா தான் இருந்திருக்கிறாரு. சரி, இதை பார்த்துட்டு நெட்டிசன்ஸ்ல வந்து யாஷிகா கிட்ட கேள்வி கேட்கறாங்க, நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கீங்களா, காதோல் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. இல்ல, நாங்க ரொம்ப வருஷமா நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த மாதிரி நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லலை. இருந்தாலும் நெட்டிசன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டா அவங்க உண்மையை ஒத்துக்குவாங்க, நமக்கும் ட்ரால் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்களா. ரெண்டாவது செய்தி கொஞ்சம் ஆனந்தமான செய்தி தாங்க. அதாவது முன்னொரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி நண்பன் படத்தில் இலியானா அவர்கள் அவங்களுடைய மெல்லிய இடையை காமிச்சு நம்மளை எல்லாரும் வந்து வெறியை துட்டு போயிருப்பாங்க. சரி, கொஞ்சம் கேப் விட்டுட்டாங்கப்பா, எங்கப்பா இலியானா எங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கும் பொழுது வீங்கி வெடிச்ச மெனிக்கு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா பட வாய்ப்புகளை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்பவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான உடல் அமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை இப்போ சமூக வலைதளத்தில் போஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நானும் ஒரு தேடுதல் வேட்டை பண்ணேன். கிட்டத்தட்ட ரெண்டாவது செய்தியும் ஒன்றாவது செய்தியும் கொஞ்சம் கிளுகிழப்பாக கொடுத்தே பழகிட்டோம். நம்ம இளைஞர்கள் கொஞ்சம் வெறிகொண்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு தீனி போடும் விதமாக இந்த ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதலிடம் பிடிச்சிருக்கிற செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேர்தல் அறிவிப்பால் அதிர்ந்து போன திமுக மாவட்ட செயலாளர்கள். அதாவது எலெக்ஷனில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஆட்சி அமைச்ச கிட்டத்தட்ட 100 நாள்லேயே வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கோரிக்கைகளை எப்படி போய் கேட்க போகிறோம், ஏன்னா 234 தொகுதி இருக்குது. எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்தில் எல்லா மக்களையும் எப்படி போய் சந்திக்கிறது, எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கொண்டு வருது, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக மாவட்ட வாரியாக ஏதாவது அமைப்புகள் உருவாக்க போகிறாரா, இல்லை இவரே ஏதாவது தனிப்படை உருவாக்கி ஏதாவது பிரச்சனைகளை தீர்க்க போகிறாரா. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் வர்றதுக்கு 3 மாதம் தான் ஆகுது. கட்சி பணிகள் செய்கிறதுக்கு கட்சியிலிருந்து எதுவும் பணம் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில் இருக்கிறாங்களா முக்கிய நிர்வாகிகள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக பல தகவலை பார்த்தோம். இதோட கடையை சாத்திட்டு கல்லாப்பட்டி மட்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் ஜெரி.